நேர்களே, விளம்பர இடைவெளியோடு இணைந்திருந்தோம். தொடர்ந்து இன்றைக்கு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். இது நிகழ்ச்சியினுடைய ஒரு முக்கியமான பகுதி. நாங்கள் இந்த தலைப்பு பகுதியிலே பல விடயங்களை ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விடயங்களை கொண்டு வந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு என்ன விடயத்தை பற்றி பேச போகிறோம்னா, இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். இன்றைய நாள் என்ன என்று பார்த்தால் உலக மன அமைதிக்கான நாள். அமைதியை தேடித்தான் இன்றைக்கு எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கோம். சாந்தி, சாந்தியை தேடித்தான் தெரியுதுண்டா, இந்த உங்களோட ஏரியா வழியை வீடு வழி இருக்கக்கூடிய சாந்தியில் மன அமைதி சாந்தியை நோக்கி தான் இன்றைக்கு எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த மன அமைதியை நாங்கள் தேடி எல்லாருமே ஓடிக்கொண்டிருப்பதால் இன்றைக்கு உலகமே மன அமைதிக்கான என்ற ஒரு நாளை வைத்திருக்காங்க. வேர்ல்ட் ஸ்பீஸ்ஃபுல் டே என்று வைத்திருக்கிறார்கள். இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்யணும்னா, எங்களுடைய மனதை எவ்வாறு அமைதிப்படுத்துவது என்ற சிந்தனைகளை எங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே பார்த்தோம்னா, வெளியில் நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம், அமைதியாக இருக்கிறோம், அமைதியாக இருக்கணும். பாடசாலையில் சிறுவர்களுக்கு மாணவர்களுக்கு கூட சொல்லுவோம், அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஆனால் நாங்கள் உடலைத்தான் நாங்கள் பல இடங்களிலே அமைதியாக வைத்திருக்க முயற்சிக்கிறோமே தவிர, மனதை அமைதியாக வைத்திருக்க யாருமே நாங்கள் முயற்சிப்பதில்லை. ஆனால் அறிஞர்களும் ஞானிகளும் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களுடைய உடல் தான் அசைய வேண்டும், ஆனால் மனம் அமைதியாக ஆடாமல் அசையாமல் இரும்பு போல ஒரே இடத்திலே இருக்க வேண்டும். நாங்கள் மனதிலே ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவை ஆடாமல் அசையாமல் அதை அடையும் வரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த முடிவை சென்றடைவதற்கு உடம்பை நாங்கள் அசைத்து உடம்பை நாங்கள் அசைத்து இயக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஆக இன்றைக்கு இந்த மன அமைதியை பார்த்தோம்னா, எங்கள் எல்லார்ட்டையுமே மன அமைதி இருக்காண்டா நிறைய பேர்கிட்ட இல்லை. ஆனால் நாங்கள் மன அமைதியை தேடி இன்றைக்கு நிறைய பேர் மலைகள் ஏறுவோம், காடுகளுக்கு போவோம், கோயில்களுக்கு போவோம், ஞானிகளாகவும் குளங்களை வெட்டுவோம், அப்படி போய் கொண்டிருக்கோம். ஆனால் இந்த மன அமைதி எங்கே இருக்குண்டா, எங்களுக்கு உள்ளதான் இருக்கு இந்த மன அமைதி. இன்றைக்கு அதை நாங்கள் நிறைய பேர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ பார்த்தோம்னா பக்கத்தில் இருப்போம், இந்த பெண் பிள்ளைகளை பார்த்தோம்னா பக்கத்தில் ஒரு இருக்கிற பிள்ளை ஒரு வடிவான சாரி கட்டினேன்னா அன்றைக்கு நான் அழகாக இருக்கக்கூடிய மன அமைதியே இல்லாமல் போயிடும். எங்கள் படிகளுக்கு பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு வடிவான பைக்கர் எங்களை முந்தி கொண்டு போயிட்டாண்டா அவனை கலைச்சி பிடிக்க மட்டும் எங்களுக்கு அந்த அமைதி அன்றைக்கு இருக்க பொருள். அப்போ அருகில் இருப்பவர்களை பார்த்து தான் எங்களுடைய அமைதி தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்தவன் என்ன செய்கிறான், அவனை தாண்டி நான் இருந்தால் ஓரளவு சந்தோஷமாக அமைதியாக இருப்போம், அவனை விட கீழே நாங்கள் இருந்தால் எங்களுடைய மன அமைதி அன்றைய நாளிலே குழம்பி போகிறது. உண்மையிலே மன அமைதி என்பது அது அல்ல, இருப்பவற்றை வைத்துக்கொண்டு எங்களை நாங்களே திருப்திப்படுத்திக் கொள்வதுதான் மன அமைதியாக இருக்கிறது. இன்றைக்கு புத்தனை பார்த்தீர்கள் என்றால், புத்தன் மன அமைதியினுடைய அடிப்படை தத்துவங்களை இந்த உலகிற்கு கூறியிருக்கக்கூடியவர் எங்களுடைய கௌதம புத்தர். புத்தரே கூறுகிறார் என்னவென்றால், உனது மன அமைதி மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் நீ ஒருமித்த முடிவிலே இருக்க வேண்டும். அந்த ஒருமித்த முடிவு எங்கே கிடைக்கும் என்றால், எனது போதனைகளை படிக்கும்போது உனக்கு மன அமைதி வரும். அந்த மன அமைதி மூலம் நீ ஒருமித்த முடிவை எடுப்பாய். ஆனால் ஒருவேளை புத்தரின் போதனைகளை புத்தனே வந்து பிழை அதை பின்பற்றாதே என்று கூறினால் நீ புத்தனையும் கொள்வதற்கு தயங்காதே என்று கௌதம புத்தர் கூறுகிறார் என்றால், இந்த மனதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆணித்தரமாக இருந்தால் உங்களுடைய மனம் வந்து அமைதிப்படும் என்பதுதான் இன்றைய வாழ்க்கை தத்துவமாக இருக்கிறது. ஆனால் எங்கள பல பேருக்கு இன்றைக்கு அடுத்தவனை பார்த்து தான் நாங்கள் வாழ்றது. இன்றைக்கு அடுத்தவன் கார் வாங்கிட்டாரன்டா நானும் கார் வாங்கணும்னு கடனை கிடனப்பட்டு பிற லோன் கட்ட இல்லாமல் லீசிங் காரனோட திரியிறது, அதுக்கு ஒரு அமைதி இல்லாமல் போயிடும். அடுத்தவன் அவன் உழைக்கிற உழைப்புக்கு மாடி வீடு கட்டினா நான் அவனை தாடி மாடி வீடு கட்டணும்னு லோனை வாங்குறது, பிறகு லோலோ உண்டு அலைகிறது என்று இன்றைக்கு மனிதர்கள் மன அமைதியை துளைத்து விட்டு திரிவதற்கு காரணமே ஒப்பிட்டு பார்ப்பது. இன்றைக்கு பாடசாலையிலையும் பார்த்தோம்னா பிள்ளைகள்கிட்ட அதைத்தான் வளர்க்குறோம் நாங்கள். பிள்ளைகள் இந்த மன அமைதி என்னென்று குழப்பறோம், நாங்கள் வேறு அவன் முதலாம் பிள்ளையாக வந்துட்டான், உண்ட ஒப்புறம் தானே படிக்கிறான், உன்னோடு தான் படிக்கிறான், ஆனால் நீ குறைய மார்க்ஸ் இன்னும் 30 மார்க்ஸ் தான் இருக்கிறேன் என்று பிள்ளைகளை போட்டு நாங்கள் திட்டக்கூடிய நாளிலே இன்றைக்கு இருக்கிறோம். ஆக இன்றைக்கு இந்த மன அமைதி நாளிலே கார்த்தியானி மன அமைதி பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உண்மையாகத்தான் வாழ்வில் வந்து உயர்வும் தாழ்வும் எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது, மகிழ்ச்சியும் துக்கமும் எப்படி எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. அது போன்றுதான் இப்படி நிச்சயமற்ற இந்த வாழ்க்கையை நாங்கள் நிதானமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு அடிப்படையில் தேவையானது இந்த மன அமைதி. அப்ப நாங்கள் மன அமைதி தேவை தேவை என்று சொல்றோம், அது எப்படி தேவை என்று நாங்கள் இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்ப மன அமைதின்றது அடிப்படையில நாங்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறோம் என்றதை தாண்டி எதை பற்றியும் அதிகம் போட்டு சிந்தித்து கொள்ளாமல், அதிகம் போட்டு எங்களை குழப்பிக் கொள்ளாமல், எங்களுடைய மனதிற்கு ஒரு நிதானத்தையும் ஒரு உறுதியான தன்மையையும் வழங்கி அதை பற்றி அதிகம் குழப்பிக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய தன்மையாக கூட இருக்கலாம். இப்ப இப்படி இருக்கின்ற பொழுது சமகாலத்தில் அதிகம் மனிதர்கள் பரிந்துரை செய்வது வந்து உடற்பயிற்சிகளை செய்யுங்கள், தியானங்களை செய்யுங்கள், உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும் அப்படி என்று சொல்லி. அதற்குரிய அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் உண்மையில் எங்களுடைய வேலைகளை நாங்கள் பார்த்து கொண்டு பிறரை பற்றி அதிகம் சிந்திக்காமல், இந்த பொறாமை குணங்களை தவிர்த்து அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை சிந்திக்காமல் நாங்கள் எங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னாலே எங்களுடைய மனம் அமைதியாகத்தான் இருக்கும். அதையும் தாண்டி இந்த உடற்பயிற்சி, தியானங்கள், எங்களுடைய வேலைகளில் நாங்கள் கவனம் செலுத்துகின்ற பொழுது நாங்கள் வேறு வேலைகளில் கவனம் செலுத்துவதற்கான நேரம் அப்பொழுது எங்களுக்கு கிடைக்காது. எங்களை பற்றி மட்டுமே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இது சுயநலம் என்று கிடையாது, எங்களை பற்றியது என்று சொன்னால் எங்களுடைய உடல் நலங்களை நாங்கள் எப்படி பாதுகாக்க முடியும், எங்களுடைய உடல் உள நலங்களை நாங்கள் எப்படி பாதுகாக்க முடியும், எங்களுடைய வீட்டில்
இருப்பவர்களுடன் எப்படி நேரம் செலவழிக்க முடியும், அவர்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுகின்றது, எங்களுடைய கல்வி சார்ந்து அல்லது எங்களுடைய வேலை சார்ந்து நாங்கள் எங்களை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்று சுய ஆற்றல்களையும் சுய திறன்களையும் வளர்ப்பதில் நாங்கள் கவனம் செலுத்துகின்ற பொழுது இந்த மனம் கொஞ்சம் அமைதியாகத்தான் இருக்க போகின்றது. இதையும் தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக ஏதும் கோபம் வருகின்றது அல்லது உங்களுக்கு சினம் என்று இருக்கக்கூடிய இந்த மண்டையை பிளக்கும் அளவிற்கு வெயில் அரித்து கொண்டிருக்கின்ற பொழுது மண்பானையில் தண்ணீர் தந்தால் எங்களுடைய கோபங்களும் எங்களுடைய அந்த சினங்களும் அடங்கிவிடும் என்று சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு கோபம் வருகின்றது அல்லது சினம் வருகின்றது என்று சொன்னால் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கள் என்று சொல்கிறார்கள், கொஞ்ச நேரம் மௌனமாக இருங்கள். உங்களுடைய கோபத்தின் மூலம் நீங்கள் வெளிவிடக்கூடிய வார்த்தைகளும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் இன்னொருவரை பாதிக்கும் என்பதை தாண்டி அது உங்களை பாதிக்கும், உங்களுடைய மன அமைதியை குழப்பிவிடும். முதலில் இப்போ உங்களுக்கு அதிகம் கோபம் வருகின்ற பொழுது என்ன செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு பாட்டை கேளுங்கள் அல்லது பறவைகளின் சத்தங்களை கேளுங்கள் என்று. எங்களுக்கு தொலைபேசியிலே நாங்கள் பறவைகளின் சத்தங்களை கேட்பதற்கும் மழையின் சத்தத்தை கேட்பதற்கும் கூட வசதிகள் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது அடிப்படையில் இந்த கோபம் என்கின்ற ஒரு விஷயம்தான் மனித மன அமைதியை கெடுக்கின்ற அடிப்படையான விஷயம் இல்லையா ஹரிஹரன்? நிச்சயமாக கோபம் தான் ஒரு மனிதனுடைய குணத்தையும் ஒரு ஒரு எதிர்மறையாக காட்டக்கூடிய ஒரு விடயமாக இன்றைக்கு சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்பொழுது இந்த நாங்கள் அந்த மன அமைதியை கெடுக்கிற விஷயம் என்ன வந்து எங்களை சுற்றி நடக்கிறது தான் எங்களுடைய மன அமைதியை கெடுக்கக்கூடிய விடயமாக இருக்கும். நாங்கள் பார்த்தோம்னா ஒரு கடிவாளமிட்ட குதிரையை பார்த்தோம்னா அந்த குதிரை வந்து அதன் அதை சுற்றி எல்லாமே மறைச்சிருப்பாங்க அந்த குதிரைக்கு, அதன் கண் மட்டும் அதன் பாதையை மட்டும்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கடிவாளமிடப்பட்ட குதிரை மாதிரி தான் நாங்கள் இருக்கணும். அப்போ என்னென்னா நாங்கள் போடுற பாதையில் அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியணும். அப்போ நாங்கள் இந்த மற்ற விடயங்களில் கவனம் செலுத்த மாட்டோம், உங்களுடைய பாதையிலேயே பயணித்து கொண்டு கூடியதாக இருக்கும். இதைத்தான் சொல்கிறாங்க, மன அமைதி வேணும்னா நீ உன்னுடைய பாதையிலேயே பயணித்து கொண்டு மற்றவரை திரும்பி கூட பார்க்காது என்று. இன்றைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் மற்றவர்களை பார்த்து பார்த்து அவர்களை பொறாமப்படுறது, அவரை பற்றி இப்படி பேசுறது, இவரை பற்றி அப்படி பேசுறேன்னு. இன்றைக்கு சாதித்திருக்கக்கூடியவர்கள் அல்லது மன அமைதியோடு சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தங்கட வேலை செய்யவே நேரம் இருக்குது, அதில் அவங்க மற்றவங்களோட வேலையை பார்க்க முடியாது. எங்களுக்கு என்னடா எங்களுக்கே வேலை இல்லை, அதால் அடுத்தவங்களோட வேலை எல்லாத்தையும் பார்த்து நாங்களும் சந்தோஷம் இல்லாமல் போய் அவங்கள அப்படியாம் இவங்களை இப்படியாம் அந்த பிள்ளை அப்படியாம் இந்த பிள்ளை இப்படியாமல் கழிச்சு கழிச்சு அவங்களோட வாழ்க்கையும் அமைதி இல்லாமல் பண்ணி நாங்களும் எங்களோட வாழ்க்கையும் அமைதி இல்லாமல் பண்ணி இருக்கிறோம். ஆனால் சில பேருக்கு இது ஒரு சந்தோஷமான விடயம், இது சில பேருக்கு அமைதியாக கொடுக்கும். அடுத்தாக்களை பற்றி கேட்குது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தாக்களை பற்றி கேட்குறது சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் இப்படியான விடயங்களை நாங்கள் தவிர்க்கணும். இது வந்து எங்களுக்கும் நல்லதில்லை, மற்றவர்களுக்கும் நல்லதில்லை, எங்களுக்கு சார்ந்த குடும்பத்தாருக்கும் இது ஒரு நல்ல விடயமாக அமைய போவதில்லை என்றால் மன அமைதியை இருந்தால் தான் ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பமும் சரி ஒரு நேரான பாதையிலையும் செல்லக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு மன அமைதியை தேடித்தான் இன்றைக்கு பலர் நடிகர் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இமயமலையை நோக்கி ஏறிக்கொண்டிருப்பார். அவருக்கு அங்கே போகிறது ஒரு மன அமைதி இருக்குது. இன்றைக்கு கமலஹாசனை பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு படிப்பு ஒன்று மேற்கொள்வார், அவருக்கு அதில் ஒரு மன அமைதி இருக்குது. இன்றைக்கு சிலரை பார்த்தீங்கன்னா கார்பந்தயங்களில் ஈடுபடுவாங்க, சில பேர் ஏதாவது காடுகளுக்கு போவாங்க, கடல்களுக்கு நீந்துவாங்கன்ட்டு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விடயம் அவர்களுக்கான மன அமைதியை கொடுத்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன மன அமைதியை கொடுக்கும் என்று யோசித்து பாருங்கள், எதனால் நீங்கள் மன அமைதி பிடிக்கும். சில பேருக்கு சமையல், இன்றைக்கு பெண்களுக்கும் சமைச்சா பிடிக்கும், இன்றைக்கு சில ஆண்களுக்கும் சமைக்கிறது பிடிக்கும், அது மனைவியால் கட்டாயமாக வந்து பழகினதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் சிலர்களுக்கு இன்றைக்கு சமையல் பிடித்திருக்கிறது, சில பேருக்கு இன்றைக்கு இந்த டிக்டாக்கில் இருக்கிறவர்களுக்கு ரீல்ஸ் செய்கிறது மன அமைதியை கொடுத்துருக்கு, அதால் பல பேருக்கு மன அமைதி இல்லாமல் போகலாம். ஆனால் அவர்களுக்கு மன அமைதி இருக்குன்னு அது அவர்களோடு இருந்து கொள்ளட்டும், அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு பல பேருக்கு நடப்பு இன்றைக்கு இலங்கையை முழுக்க சுற்றி நடந்து கொண்டிருக்கிறார்கள், அது சில பேருக்கு மன அமைதியை கொடுக்கும். அப்போ அவர்களை நடக்க விடும், அது சமுதாயத்தை பாதிக்காதவரை அது பிழையில்லையாது அவர்களுக்கான. இன்றைக்கு பாடல் பாடுபவர்கள், பேச்சு பேசுபவர்கள், கட்டுரை எழுதுபவர்கள் ஆக்கங்களை கொடுக்கணும். ஏதாவது எல்லாருக்கும் ஏதாவது ஏதாவது ஒன்று அவர்களுடைய மன அமைதிக்கான அடிப்படை காரணமாக இருக்கும், அதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இந்த தேவையில்லாத பிரச்சனை எதுவுமே வராது. ஒரு மனம் கவலையா இருக்கா சஞ்சலமா இருக்கா அவனுக்கு பாட்டு படிப்பியா அறைய பூட்டிட்டு இருந்து நல்லா பாட்டு படி, பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கிற வரைக்கும் பாட்டு படி, அவன் கேட்டு வந்து தம்பி பாட்டு படிக்கான்னு சொன்னா பாட்டு, அதுக்குள்ள உண்ட மனது அமைதி அடைஞ்சிடும். உனக்கு பேச முடியுதா பேசி பழகு, ஒரு கட்டுரை எழுத முடியுமா, உனக்கு கவலை வந்தா கவிதை எழுதுவியா எழுது, அது உனது மனதை சாந்தப்படுத்தும். ஆக எங்களுடைய மனதை எது சாந்தப்படுத்தும் விடயம் என்பதை நாங்கள் மிக தெளிவாக இருந்து அதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிக்கும் அடிப்படை பண்புகளை தான் பாடசாலை காலங்களுக்கு வகுத்து தருகிறது, அது பல்கலைக்கழகம் வரை எடுத்து செல்கிறார்கள். அந்த விடயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்டா அதிலேயே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் மன அமைதி இல்லாட்டி நாங்கள் இந்த சோகரை வந்து டிஸ்கஸ் பண்ணுறத வச்சு எங்களுக்கு மன அமைதி போயிருந்தோம், எங்களை பார்த்து உங்களுக்கு மன அமைதி இல்லாமல் போகலாம். ஆனால் எங்களுக்கு இந்த சோகரை வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்தை சொல்றதால எங்களுக்கு மன அமைதி வருது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் இதுகளை கேட்டு மன அமைதி வரும் என காட்டியா? நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா மன அமைதி மக்களுக்கு இல்லாம போகுது, மனசு வந்து சஞ்சலப்பட்டு கொண்டிருக்குது என்றதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொல்றாரு.
எங்களை பத்தி நாங்க கதைக்கிறத கேட்கறதுக்கு ஆக்கள் இல்ல அப்படின்ற ஒரு தன்மை. என்னை நான் சொல்றது கேட்கறதுக்கு ஆக்கள் இல்ல, இல்ல நீங்க மனதளவில் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க, இல்ல சமூகம் சார்ந்தோ இல்ல ஒரு நிதி பிரச்சனையோ அல்லது கல்வி சார்ந்தோ ஏதோ ஒரு பிரச்சனையை நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கக்குள்ள அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற நிலைதான் இன்றைக்கு பல மனிதர்களை தனிமைப்படுத்துது. ஆனா உண்மையிலேயே யார் எங்களை அதிகம் எங்களுடைய வார்த்தைகளை அதிகம் உன்னிப்பாக கவனிப்பார்கள், யார் எங்களிடம் கேள்வி கேட்டு அதற்கு சரியான பதில்களை கூறிக்கொள்வார்கள் என்று சொன்னால் எங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் எங்களை நாங்கள் ஒரு கேள்வி கேட்டு அதற்கு நாங்கள் அளிக்கக்கூடிய பதில்தான் உண்மையில் சிறந்த ஒரு பொருத்தமான பதிலாக இருக்க போகுது. இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்குள் நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களை யார் என்று இற்றை வரை நீங்கள் அடையாளப்படுத்தாமல் இருக்கலாம். எனக்கு என்ன தனித்திறமைகள் இருக்கின்றது, நான் என்ன செய்ய போகின்றேன், உண்மையில் இந்த சமுதாயம் ஒரு அழுத்தத்தை தருகின்றது என்று சமூக வலைதளங்களுக்கெல்லாம் நாங்கள் சென்றோம் என்று சொன்னால் எல்லா மனிதர்களுமே நல்லவர்களாக தெரிகிறார்கள், எல்லாருமே புத்தர்களாகவும் காந்திகளாகவும் தெரிகிறார்கள். இது உண்மையில் எப்படி என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் நான் தான் பிழையானவர்களாக இருக்கின்றேனோ, இந்த சமுதாயமே ஒரு பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கின்றது, அதில் நான் மட்டும் விலத்தி இருக்கின்றேனோ என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் வரும். இந்த மாதிரியான விடயங்கள் கூட உங்களுடைய மன அமைதியை சீர்குலைப்பதற்கான விஷயங்களாக இருக்கலாம். உண்மையில் மனிதர்கள் வெளியில் வெளிப்படுத்தக்கூடிய வெளித்தோற்றங்களை வைத்து மற்றவர்களை பார்த்து நீங்கள் பயந்து கொள்ளாதீர்கள். மனிதர்கள் வெளிப்படுத்தக்கூடிய திறமைகளையும் அவர்களுடைய வாய் பேச்சுக்களையும் நம்பி நீங்கள் முதலில் பயந்து போகாதீர்கள். உண்மையில் உங்களுக்குள் என்ன திறமை இருக்கின்றது, உங்களால் எது எதை சரியாக செய்ய முடியும் என்ற கேள்வியை உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கு சமுதாயம் கட்டி வைத்திருக்கக்கூடிய கௌரவங்கள் என்ற போர்வைகளுக்குள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அதுவரை உங்களுடைய மன அமைதி சரியாகத்தான் இருக்கும். அது மட்டுமல்லாமல் சாதாரணமாக இந்த தோல்வி என்ற ஒரு விஷயம் எங்களை வந்து இந்த தோல்வி வந்து என்ன செய்கிறது என்று சொன்னா அப்படியே எங்களுடைய ஒரு வெற்றி ஒன்று எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் தோல்வி என்பது அப்படியே எங்களை முடக்கி போடக்கூடிய மனிதர்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சமுதாயத்தில் ஒரு தோல்வி இன்றைக்கு சாதாரண பரீட்சைகளாக இருக்கட்டும், உயர்தர பரீட்சைகளாக இருக்கட்டும், ஒரு தோல்வியை முகம் கொடுக்க முடியாத எத்தனையோ மாணவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அந்த மாணவர்களுக்கெல்லாம் யார் முன்மாதிரியாக இருக்க போகின்றார்கள் என்று சொன்னால் அந்த தோல்விகளையெல்லாம் விடுத்து மீண்டும் ஒரு முறை பரீட்சை எழுதி தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் நல்ல ஒரு தொழிலில் இருப்பவர்களோ அல்லது தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய திறமை இது என்று இன்றைக்கு எத்தனையோ புகைப்பட கலைஞர்களை பார்க்கிறோம், எத்தனையோ தனித்திறமைகளை வைத்து முன்னேறி வாழ்க்கையில் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சமுதாயம் காட்டியிருக்கக்கூடிய சில விஷயங்கள், இதுதான் வாழ்க்கை, இதுதான் தனிநபர், இதுதான் தனிநபருடைய வெற்றி என்று சமுதாயம் காட்டியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீங்கள் பயந்து கொள்ளாதீர்கள். முதலில் உங்களுடைய தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சாதாரணமாக ஒரு பரீட்சை தோல்வி என்று சொன்னால் அது பரீட்சையில் ஏற்பட்ட ஒரு தோல்வி தானே தவிர நீங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடையவில்லை. அண்மையில் ஒரு கவிதை வாசித்திருந்தேன், என்னவென்றால் ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், எனக்கு காதல் தோல்வி அடைந்திருக்காவிட்டால் நான் ஒரு கவிஞர் என்பதையே நான் அறிந்திருக்க மாட்டேன் என்று ஒரு கவிஞர் எழுதியிருந்தார். அப்படி என்றால் எங்களுக்கு வாழ்க்கையில் தோல்விகள் தேவைதான். அந்த பரீட்சை தோல்வியோ அல்லது ஏதோ ஒரு தோல்வி எங்களுக்கு இருந்தால்தான் நாங்கள் என்ன நாங்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அப்ப எங்களுடைய இந்த நிகழ்ச்சியோட இணைந்திருக்கக்கூடிய நேயர்களையும் நாங்கள் கேட்கக்கூடிய விஷயம், இளவை ஹரிஹரன் சொன்னது போல உங்களுக்கு இதுதான் என்னுடைய எனக்கு சந்தோஷம் தரும். இந்த சில பேர் எல்லாம் பார்த்தால் வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் பாடசாலைகளுக்கு போன பிறகு பாட்டு போட்டுட்டு எஸ்பிபின்னு பாட்டு இளையராஜா அந்த பாட்டுகள் எல்லாம் போட்டுட்டு அவ்வளோ சத்தமாக போட்டுட்டு வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அது சமையலாக இருக்கட்டும், வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், அந்த பாடல் அவர்களுக்கு ஒரு மன அமைதியை தருகின்றது. அதுபோன்று உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் மன அமைதியை தருதோ அதை நீங்கள் தேடிச் செல்லுங்கள். அப்படி எந்த ஒரு விஷயமும் மன அமைதியை தராட்டி உங்களுக்குள்ளேயே நீங்கள் மன அமைதியை தேடிக்கொள்ளுங்கள் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. என்ன ஹரிகரன் நீங்க சொல்றீங்க? நிச்சயமாக, இன்றைக்கு மன அமைதி எனக்கெல்லாம் கொஞ்சம் மனம் குழப்பமா இருந்து நல்லா சாப்பிடுவேன், அப்படியும் குழப்பமா இருந்து சாப்பிட்டுட்டு படுத்துவேன். அப்ப இன்னைக்கு நாங்கள் எல்லாம் வழியில எதுவுமே கிடைக்கல, எங்களை மன அமைதி கிடைக்கலன்னா நித்திர கொள்வோம் எல்லாரும். அது விஞ்ஞானமாக தான் கூறுது, உறங்கினால் வந்து எங்களுடைய பாதை மனக்குழப்பங்கள் அல்ல அமுக்கங்கள் குறையும். ஆக என்னதான் இருக்கு, காலமே எழும்புறோம், வேலைக்கு போறோம், படிக்கிறோம், எங்களோட வேலையில சரியா செய்யறோம், மற்றவனை பற்றி சிந்திக்காம எங்களோட வேலையில நாங்கள் கண்ணுங்க இருந்தோமா அடுத்தவங்களுக்கு தீமை இல்லாம எங்களோட வேலையை செய்கிறோம், அப்படியும் மனம் குழப்பமா இருந்தா நல்லா சாப்பிட்றோம் போய் படுக்கிறோம், இதுதான் எங்களோட மன அமைதிக்கான வழி. ஆகவே மீண்டும் ஒரு முறை உலக மன அமைதி தின வாழ்த்துக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெறப் போகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிகரன், ஹார்த்தியாயினி ராஜேஷ் கண்ணா.